கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்ன மாதிரி பயம் அப்படின்னா, சம்பாரிச்சாதான் நாம கெத்து, சம்பாரிச்சே ஆகணும், சம்பாரிக்கலாம் என்ன பண்ண போறோம், காசு நம்மள்ட்ட இல்லையே, நம்ம காசு இருந்தா இந்த அளவுக்கு முன்னேறலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மண்டைக்குள்ள பல விஷயங்கள் நமக்கு பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பா ஒரு 18 அபோவ் இருக்கிற ஒரு சில நேரங்களில் 16-17 பசங்க கூட வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நைட்டு திடீர் தூக்கத்தின் முழிப்பு வந்து, நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலையே, நம்ம சம்பாதிக்கிறது இவ்வளவு கம்மியா இருக்கே, நம்ம எப்போ வந்து இந்த லைஃப் ஸ்டைலாம் அச்சீவ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணாதானே நம்மளாம் வந்து லவ் கல்யாணம் அப்படிலாம் போகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அகெயின் கமெண்ட்ல தட்டி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து அவங்களோட ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போமா, அதாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கல ஒரு மேட்ரு, இப்போலாம் அதுக்கு முன்னாடியே நடக்கிறதா நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். நம்ம எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு ஏற்கனவே துன்பப்பட்டுட்டு இருக்கேன், சரி மேட்ருக்கு மட்டும் போவோம், ஐ மீன் விஷயத்துக்கு போவோம். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கம்பேனியன் வந்து கரெக்டாக கொடுப்போம், நம்மளால் முடியுமா இல்லை அவங்களுக்கு பிடிக்காம போயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய தயக்கங்கள் கேள்விகள் வந்து ஆண்களுக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற ஆண்கள்லாம் நிறைய விதமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோ தலைவனுக்கு அப்படி இருக்குதே, நமக்கு வந்து இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு சொல்லி நிறைய கற்பனைகள் இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மண்டைக்குள்ளே ஓடி அது ஒரு பெரிய பயமாகவே நமக்குள்ள சுற்றிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் பார்க்கறது வேற, நேரில் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. பட் என்ன தான் சொன்னாலும் ஆண்களுக்குள்ள அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சர்வேல வந்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கொஞ்சம் வல்கரா பேச முடியாது, சின்ன பசங்கலாம் பாக்குறாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து ஆண்கள் எல்லாருமே பயப்படுவாங்க, அது தலையில் முடி இருந்தாலும் சரி, தலையில் முடி இல்லைனாலும் சரி, தாடி இருந்தாலும் சரி, தாடி இல்லைனாலும் சரி, உடம்புல முடி இருந்தாலும் சரி, உடம்புல முடியலனாலும் சரி, அடுத்து நான் எங்கே போகப்போறேன்னு தெரியும், அது வேறு விஷயம், அதை நம்ம போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி முடி வந்து ஒரு சில பேத்துக்கு உடம்புல அதிகமாக இருக்கும், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா நம்ம உடம்பு இப்படி ஒரு காட்டுத்தனமாக இருக்கே, நம்ம ஏன் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதே முடியெல்லாம் முழுகடின் இருக்காங்க, என்னடா நம்ம உடம்பு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரகடாக இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேத்துக்கு முடி மண்டல் எக்கச்சக்கமா இருக்கும், அவங்க வந்து மோஸ்ட்லி தாடி இல்லாத போர்ஷன்ஸா இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா நம்ம மூஞ்சில மீச தாடிலாம் அந்த அளவுக்கு வளரலையே, இவனுக்கு பாரு கொத்து கொத்தா தாடி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. முடி இல்லாதவங்க ஆப்வியஸ்லி ரொம்ப நொந்து போயிட்டு இருப்பாங்க. இப்படி முடியை நினைச்சே நிறைய ஆண்கள் பயந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. அது உடம்புல எங்க முடி குறைஞ்சாலும் கூடுனாலும் அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா. இவ்வளவு நேரம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பயத்தை பத்தி பார்த்துருப்போம், அப்படியே ரொம்ப ரொம்ப சங்கட்ட குஸ்காவான சில மொமெண்ட்ஸையும் பார்த்துடலாம். உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கவங்களுக்கு யாருன்னா சொன்னாதான் தெரியும், மோஸ்ட்லி அது யாருக்குமே இருக்காது அந்த மாதிரி தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம். அப்படியே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்ல எந்திரிச்சு செவத்தில் போய் முட்டிப்பாங்க, அங்கேயும் நின்றுக்குவாங்க. இங்கே ஒருத்தனை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் போய் களவாடலான்னு சொல்லி வீட்டு செவர்லாம் அறிவு வச்சு வந்து திருட முடியாமல் அந்த வீட்டு ஓனரே கேமரா தூக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்து யாரானி களவணி பேர் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, இல்லையே நம்ம வீட்டு கதவுலாம் உடச்சி வரல, எரி குச்சிலாம் வரல, தூக்கத்தில் நடக்கிற வியாதி அப்படிதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்றான். ஓ அப்படிங்களா ஜமா, அப்படியே தூக்கத்துல நடந்து போலீஸ் ஸ்டேஷன் வரீங்களா கூட அப்படின்னு வீட்டு ஓனது செல்லை சேர்த்து அப்பீல் திருப்பிட்டாப்புல. என்னென்ன புழுகிறாங்க பாருங்க, பண்றது களவணித்தனம், இதுல தூக்கத்துல நடந்து வந்தாராமா, ஆனா பயபுல கொஞ்சம் கூட பதறாம பதில் சொல்லுது பாருங்களேன், அங்கதான் நிக்கிறான். இன்டர்வியூ குஷ்டங்கள் பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற பாட்டுல ஹீரோக்காக ஹீரோவே வந்து பாடுவாப்பிலையாம், அதே மாதிரி ஒரு கான்செப்டை இப்போ வந்து ஒரு பாட்டில் கூட வச்சிருக்காங்க. சரி ரைட்டு விடுங்க, நம்ம இதுக்கு அந்த இதுக்குள்ளலாம் போய்கிட்டு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஒருத்தன் இன்டர்வியூவில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான் பாருங்க. இவன் வந்து ஃபேஸ் கேமில் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி இன்டர்வியூர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இன்டர்வியூர் இங்கிலீஷில் கேட்குற கேள்விக்கு வந்து இவனுக்கு பதில் தெரியல போல, இல்லை லாங்குவேஜ் ப்ராப்ளமா, இல்லை அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியாதா என்ன கருமோன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தில் என்ன பண்ணியிருக்கான், மச்சான் மச்சான் நான் வந்து இன்டர்வியூலேருந்து ஹெட்ஃபோனை போட்டு உட்காந்துப்பேன், பே பேன்னு வாயை மட்டும் அசைப்பேன், நீ என்ன பண்ணு அவங்க கேட்குற கேள்விலாம் கீழே உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணு, நான் வந்து வேலையை வாங்கிட்டு போயிடுவேன் சொல்லி அவன் ஃப்ரெண்டை வச்சு பேச விட்டுருப்பான் போல. இன்டர்வியூர் என்ன பண்ணிட்டாரு, தம்பி உன் வாய்க்கும் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ வந்து எவனையும் ஆள் செட் பண்ணி பேச வைக்கிற அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கீழே இருந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பான், பயப்படியா குமார் அப்புறம் என்ன வேலை தான் கிடைக்காது தெரிஞ்சு போச்சு, லேப்டாப் அமைத்திட்டு வா அப்படின்னு சொல்லி கொட்டு போயிருப்பான். வேற என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே பேசினா காரை துப்பி போடுவாங்க. அந்த இன்டர்வியூவர் கேட்குறப்ப இவனுக்கு மூஞ்சி எப்படி இருந்திருக்கும்,
சே விம்புட்டு அசிங்கமாச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பான்ல. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொக்கேவை கொண்டாந்து கையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆள்லாம் செட் பண்ணி வேலின்லாம் வாசிக்க விட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி பொக்கேவை கொடுத்து கையிலேருந்து மோதிரத்தை எடுத்து ஹீரோயின் கிளையை மாட்டி விட்டு ஹீரோயினை அலைக்கா அள்ளிட்டு போவார். இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு, நிறைய வீடியோஸும் நானும் பார்த்துருக்கேன். பட் பிரேசிலில் சேர்ந்த ஹிந்தாளுக்கு நடந்த சங்கட குஸ்கா மாதிரி யாருக்கும் நடக்கல. 2017 இவர் பார்த்தீங்கன்னா இவரோட லவ்வருக்கு வந்து பொக்கேவெல்லாம் கொடுத்து அவரோட ப்ரப்போசலாக சொல்லியிருக்காப்பில்ல, ஆனால் அவரோட லவ்வர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருச்சு. அது சுத்தி எம்புட்டு கூட்டம் பாருங்களேன், எல்லாம் வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவரோட லவ்வரோட ஃப்ரெண்டு கூட பாருங்க, ஏன் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு போற, அவர் நல்லா தானே ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணியும் அந்த பொண்ணு என்ன நினைச்சதோ தெரியல, அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருச்சு. வயலின் வாசிக்கிறேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பயபிள்ள எதுவும் பண்ணிக்கணிக்க போதும் சொல்லி கை தட்டி சேரை பண்ணி சமாதானம் சொல்லி வீட்டுக்கு அப்பிச்சு வச்சுட்டாங்க. இந்த முடி வெட்ட போனால் நம்ம எவ்வளோதான் ஒட்டை வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன்டா முன்னாடி இவ்வளோ முடி வெட்டிட்டு வந்திருக்க, அசிங்கமாக இருக்கு பாடுறா, இன்னும் குறைச்சிட்டு அப்போ போ அப்படிம்பாங்க. நம்மளும் மல்லு கட்டி அம்மா இதுக்கு மேலே குறைச்சா மொட்டைதாம்மா அடிக்கணும்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி முடி வெட்டிட்டு வீட்டுக்குள்ள வருவோம். அந்த மாதிரி இந்த பயவைக்கு முடி வெட்டுறவர்கிட்ட போயிட்டு அண்ணே எங்கள் அம்மா சைட்லேயும் பின்னாடியும் ஒட்டை வெட்டிட்டு சொல்லிட்டாங்கண்ணே, அந்த மாதிரி வெட்டி விட்டுருங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்காப்புல. முடி வெட்டு அண்ணனை என்ன பண்ணியிருக்காப்புலனா, ஒட்டை வெட்டுறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக வலிச்சு விட்டாப்புல, மண்டை நல்லா முழுமுழு ஆயிடுச்சு. ஆத்திரத்தை அடக்கலாம், மூ அதை வந்து அடக்க முடியாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் 2007 வருஷம் நடந்துருச்சு. ஃபர்கி அப்படின்ற இந்த பாப் ஸ்டார் பார்த்தீங்கன்னா திருக்கி விட்டுட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாடகி, அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் நின்று கத்தி கத்தி பாடுவாங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் மேலே நின்று பாடுவாங்க, அவங்க எல்லாருமே லோவர் ஆங்கிள் தான் பார்ப்பாங்களே. அப்படி இருக்கப்ப சுச்சா வந்தால் என்ன பண்ணணும், சுச்சா வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும், முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க போல. நடுப்புறையே அவங்களை அறியாமலே கொஞ்சம் சுச்சா வந்து அது பேண்ட்டை நினச்சி அதை நிறைய பேர் பார்த்து ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டு கிண்டல் கேலி பண்ணி அவங்கள போட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் கிண்டல் பண்ணாலும் அது இயற்கை, ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரங்களா இருந்தவங்க இருந்துட்டு இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் நிறைய பேர் வந்து அவங்கள ரோல் மாடலாக கூட வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க், இவர் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ரோல் மாடலாக கூட வச்சுட்டு இருக்கலாம். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப ஃபங்கியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து கேஷுவலாக இல்லாமல் ஒரு மாதிரி ஏலியன் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்றாரு. இவரோட முக அசைவுகளை பாருங்களேன், முன்ன பின்ன போகுது, மேலே கீழே போகுது, தண்ணி குடிக்கிறது கூட பாருங்களேன் எவ்வளவு காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவது குறைக்கு போன வருஷம் இவர் மூஞ்சி பூரா சன்ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அதை எவனோ போட்டோ எடுத்து இங்க பாருங்களேன் பேய் மாதிரி சுத்திட்டு இருக்காரு இவரு, இவர் கண்டிப்பா ஏலியன் தான், அதனாலதான் அவர் இவ்வளவு சீக்கிரமா பணக்காரராயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஆண்கள் ரகசியங்களை பத்தியும் அவங்களோட பயத்தை பத்தியும் தெரிஞ்சிட்டு இருப்போம். அப்படியே கொஞ்சம் சங்கட குஸ்காவான சமாச்சாரங்களை பத்தியும் பார்த்திருப்போம். இதுல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் எந்த விஷயத்தை வந்து நீங்க புதுசா பாத்தீங்க, அப்புறம் எந்த விஷயம் வந்து உங்களை வந்து ஃபன் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்றதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம இன்ஃபோபைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.